வேலூர் மாவட்டம் வேலூர் சத்துவாச்சாரி அருகே உள்ள ரங்காபுரத்தில் உள்ள பாலாற்றில் அதிக அளவு பிளாஸ்டிக் கழிவுகளும் மருந்து கழிவுகளும் கொட்டப்படுகின்றன. இதன் காரணமாக மண் வளமும் நிலத்தடி நீரும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பாலாற்றில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை அப்பகுதியில் உள்ள இளைஞர்கள் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். வணக்கம், என்னோடய பேர் தினேஷ் சரவணன். இங்கே வேலூர் பாலாற்றில் வந்து பிளாஸ்டிக்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வந்து இந்த மண்ணுக்கு வந்து பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வேலூரில் இருக்கிற அந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து இன்றைக்கி வந்து இந்த பாலாற்றை சுத்தப்படுத்துகிற ஒரு நோக்கத்தில் இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் கடையில் போயிட்டு அந்த காசில் வந்து இந்த வேலூர் மூலக்கொள்ளையில் இருக்கிற ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்துக்கு வந்து அந்த மருத்துவ செலவுக்கு வந்து அந்த காசை நாங்கள் உபயோகிக்கலான்னு இருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த அரசு வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் வந்து மக்களை வந்து அதிகமாக பயன்படுத்திட்டுருக்காங்க. பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விழிப்புணர்வுக்கு, அதுவும் இல்லாமல் இந்த பாலாற்றை சுத்தப்படுத்தணுன்ற இன்னொரு நோக்கத்துக்காக இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டுருக்கோம். தமிழகம் முழுவதும் இரண்டாம் நிலை காவலருக்கான தகுதி தேர்வுகள் இன்று நடைபெற்றன. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் வேலூர் உள்ளிட்ட 18 மையங்களில் இந்த தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வு மையத்தில் வேலூர் சரக காவல்துறை தலைவர் காமினி மற்றும் வட்டார காவல் கண்காணிப்பாளர் பிரவேஷ்குமார் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். Thank you.